யாருக்காவது சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டரை பற்றி ஐடியா இருக்கா லண்டன்லேருந்து ஒரு சிஸ்டர் அவங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தடவை ஐவிஎஃப் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ திருப்பி லாஸ்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சென்னை வந்து நல்ல ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு இப்போ ஃபைனலாக சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டரை சூஸ் பண்ணியிருக்கேன் இது ஓகேயான்னு சொல்லுங்கள் எனக்காக ஒரு வீடியோ போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டேயும் கேளுங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கா அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர் பற்றி நான் பார்த்தப்போ ரிவ்யூஸ் பார்த்தா கூகுள் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் இருக்குது அதே போல் ஃபேஸ்புக்லேயும் அவங்களுக்கு ரிவ்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா டூ நாட் எயிட் பீப்புள்ஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் ஃபைவ் ஸோ ஜஸ்ட் இப்போ நம்ம கூகுளில் ரிவ்யூ வந்து பார்ப்போம் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்னை ஃபர்டிலிட்டி சென்டர் ஏன்னா ரிவ்யூஸில் ஃபேக் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரிவ்யூ நம்ம போகிறோம் டாக்டர் தாமஸ் அவங்கள ஒரு பத்தி தான் விஎம் தாமஸ்ன்ற டாக்டர் தான் சொன்னாங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் நீங்கள் போட்டிருக்கு பெஸ்ட்டு ஐவிஎஃப் சவுத் ஏஷியா அப்படின்லாம் போட்டிருக்கு நிறைய பேர் வந்து நம்ம கம்மி ரேட்டிங் போட்டிருக்கவங்கள பார்ப்போம் வெயிட்டிங் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது டாக்டரே இருந்தாலும் வந்து அவ்வளோவா அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வெயிட்டிங் டைம் வந்து ஐவிஎஃப் ஹாஸ்பிட்டல்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் அது பொதுவாவே இருக்கிற ப்ராப்ளம் மற்றபடி ட்ரீட்மெண்ட் வைஸ் ஏதாச்சும் பேடா போட்டிருக்காங்களான்னு பார்க்கலாம் அண்ட் இந்த ரிவ்யூஸ்லாம் கொஞ்சம் ஜென்வினா தான் இருக்கு ஸோ நிறைய ரிவ்யூவில் பாத்தீங்கன்னா லோக்கல் கைடுன்னு போட்டிருப்பாங்க ரிவியூவர்ஸ் நேமுக்கு கீழே ஸோ லோக்கல் கேட் பீப்புள்ஸ் வந்து அவ்வளவா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க பட் வாலண்டியர்ஸாக இருப்பாங்க கூகுளில் அந்தந்த லோக்கல் பிளேசஸ் பத்தி ரிவ்யூ போடுறவங்க அவங்க இருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூஸ் வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க அந்த பக்கம் போயிருப்பாங்க உடனே கூகுள் வந்து அவங்க கிட்ட ரிவ்யூ போட சொல்லி கேட்டிருக்கோம் அவங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ரிவ்யூ அப்படி போட்டுருவாங்க ஸோ நம்ம இதில் நெகட்டிவ் ரிவ்யூ என்ன இருக்குன்னு பார்ப்போம் மேலே போயிட்டு ஃபில்ட்ரு பண்ணுவோம் நெகட்டிவ்ஸ் ஒரே ஒரு ரிவ்யூ தான் நெகட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஃபில்டர் ஒர்க்கு ஸோ பை லோயஸ்ட் ரேட்டிங் ஓகே எதுக்காக ஆதார் கார்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனை வெப்சைட்டு எதுவும் போட காணும் சொல்கிறாங்க ஒருத்தர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் ஐயுஐ பண்ணியிருக்கேன் அவங்க காசுக்காக வந்து ரொம்ப ஆக்ட் பண்றாங்க வேஸ்ட் ஆஃப் மணி அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஃபேக் டாக்டர்ஸ் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒருத்தர் வந்து நான் மற்ற பெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் விசிட் பண்ணாமல் இங்கே போனது நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொருத்தர் எனக்கு கிடைச்ச ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருக்காங்க இவங்க வந்து ரொம்ப டோனர் எம்ப்ளியோஸ்க்கு தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் நான் ரெண்டு தடவை ஐடி பண்ண ரெண்டு தடவையும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரொம்ப ஒஸ்டாக இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னும் சில பேர் வந்து ரிவ்யூஸே கொடுக்கல பட் ஆனால் ஒன் ஸ்டார் அப்படியே கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க வெயிட்டிங் டைம் லாங் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க வெயிட்டிங் டைம் சின்னதா வெயிட்டிங் ஏரியா சின்னதா இருக்கு வெயிட்டிங் டைம் லாங்கா இருக்கு அப்படிலாம் போட்டிருக்காங்க ஸோ இந்த வெயிட்டிங் டைம் பற்றிலாம் நான் ஒரே பண்ணல மெயின் வந்து ஃபெசிலிட்டி அண்ட் டாக்டர்ஸ் அண்ட் சக்சஸ் ரேட் இதுதான் முக்கியம் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ இந்த ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா இதை சஜஸ்ட் பண்ணலாமா இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸில் போடுங்க டெஃபினட்டாக அந்த சிஸ்டருக்கு யூஸ் ஆகிருக்கும் அண்ட் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் ஆர் அதர் பீப்புள் இந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் ரொம்பவே உபயோகமாக இருக்கும் டாக்டர் தாமஸ் பற்றி ஏதாச்சும் ரிவியூ இருக்கா பார்ப்போம் விஎம் தாமஸ் அவரை பற்றி டாக்டர் போட்டுப்போம் சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டர் டாக்டர் விஎம் தாமஸ்க்கு ஃபுல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அவரை பற்றின ரிவியூ சாரி இது சார்ட்டட் அக்கௌண்டன்ட் யாரோ ஸோ இவர் இல்லை ஜஸ்ட் அவரை பற்றின ரேட்டிங் அவரை பற்றி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் ரேட்டிங் இல்லை நான் நினச்சேன் ப்ராக்டோ அந்த மாதிரி அதெல்லாம் அவரோட அவரை பற்றின விஷயம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்க நினச்சேன் அப்படி எதுவும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சென்னை ஃபெர்டிலிட்டி சென்டர் பற்றி அப்புறம் டாக்டர் விஎம் தாமஸ் பற்றி இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா உங்கள் சஜஷன் என்ன நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ இந்த ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்கள் அது அந்த லண்டனில் இருக்க சிஸ்டருக்கு மட்டும் இல்லை இன்னும் வேறு யாருனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா இந்த ஹாஸ்பிட்டல்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் இதை சீரியஸாக எடுத்துகிட்டு கமெண்ட்ஸில் உங்களோட எண்ணங்கள் அதாவது உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க ரொம்ப நன்றி